பச்சை சுண்டக்காய் கிரேவி குருமான்னு கூட சொல்லலாம், இல்லை குழம்பு குருமான்னு சொல்லலாம். அப்படி ஒரு அட்டகாசமான சுவையில் பச்சை சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இப்படி இடித்து அதை தண்ணியில் கொஞ்சமாக தயிர் போட்டு அதுக்குள்ளே இந்த சுண்டைக்காய்களை ஒரு இடி இடிச்சிங்கன்னா போதும், அதை விதை வந்து வெளியே வரக்கூடாது. இதில் போட்டு வச்சுக்கலாம். அயன் இருக்கிறதால கருத்து போவோம், அதனால் ஒரு 1.5 கைப்பிடி சிறுவெங்காயம் எண்ணெயில் போட்டுக்கிறோம். இது 4 பேர் டிஃபன் சாப்பிடக்கூடிய அளவுகள் ரொம்ப சரியாக இருக்கும். ஜீரகம், சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 2 பட்டை, 2 பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். 1 தக்காளி சும்மா நச்சு புளின்னு ஒரு புளியாங்கொட்டை அளவு புளி, பெரிய தக்காளி இது, நல்லா 2 பெரட்டு பெரட்டிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகட்டும். இதில் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். சாம்பார் பொடி இல்லாதவங்க மல்லிப்பொடி, வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் நல்லா பெரட்டி கொடுத்து ஆற வச்சு தண்ணி அந்த சட்டியில் இருக்கிறதுலே கொஞ்சம் தண்ணி போட்டு கலக்கி அரைச்சிட்றோம். இப்போ குக்கரை வைக்கிறோம். நல்லெண்ணெய் 1.5 டேபிள்ஸ்பூன் விடுறேன். ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, சாதம். இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம், பிரியாணிக்கெல்லாம் பண்ணுறது போல். இது அயன் இருக்கிறதால தண்ணி கருப்பாக இருக்குது, நல்லா ஃபுல் கால்சியம் இருக்குதுங்க. அந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விடுறோம். அதோட பதம் என்னென்னா, ஒரு பக்கமாவது லைட்டாக வெள்ளையாக இருக்கணும், நல்லா துவளை வதக்கணும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடுறோம், அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடுறோம், உப்பு போடுறோம். இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரசம் போல், அப்போ தான் வெந்து கொஞ்சம் கெட்டியாகவே சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். 2 விசில் மிதமான சூட்டில் வச்சு எடுத்துடுறோம். ரொம்ப சரியான கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஓப்பனில் கூட வச்சுக்கோங்க. நம்ம இதில் மசால் ஐட்டம் போடுறதால டிஃபன் ஐட்டம் அத்தனைக்கும் செம சூட்டாகும். சாதத்துக்குமே 2-in-1 தான் நான் எப்பயுமே இப்படி வைக்கிறது. இந்த 4 மாதங்கள் கிடைக்கும் காலத்தில் இந்த சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை நீங்கள் சாப்பிடும்போது குடலில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட பாக்டீரியாஸையும் அதை இழுத்துட்டு வந்துடும். அந்த சக்தி இந்த பச்சை சுண்டைக்காய்க்கு இருக்குது. சிறு குழந்தைகள்லாம் கொஞ்சம் வயிற்று வலிக்குது, கொஞ்சம் ஏர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்லாம் குழந்தைங்களுக்கு இருந்தால் கூட ஒரு 2 சுண்டைக்காய், 2 வயசு குழந்தை கூட ஒரு 2 சுண்டைக்காய் கொடுக்கலாம். டிஃபனுக்கு ஆப்டான குருமா, இன்னொன்று சாதத்துக்கு செம ஆப்டாக இருக்கும். அதையும் நான் கீழே பின் பண்ணி விடுறேன் கமெண்ட் பாக்ஸில். இங்கே செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்வோம் என்றும் நலமுடன்.